Hi friends, welcome to எனக்கு தெரிஞ்ச சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை ஸ்டஃப்ஸை பார்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஸ்டஃப் சப்பாத்தி செய்யறதுக்கு 3 கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏத்த chili powder ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வந்து chili powder ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் வந்து கலருக்காக காஷ்மீர் chili powder 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கலாம். இது கூட வந்து முருங்கைக்கீரை வந்து நான் 1 கப் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ண போறேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை மட்டும் எடுத்துக்காதீங்க. அதாவது இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டு எடுக்காதீங்க. அப்பதான் நம்ம ரோல் பண்றப்ப சப்பாத்தி ரோல் பண்றப்ப நல்லா வரும். சோ இலையை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சோ நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தா ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி. நம்ம சாம்பார் ரோன பொரியல தான் பண்ணிருப்போம். முருங்கைக்கீரை நீங்க ஸ்டஃப் சப்பாத்தியா குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கும் பிடிக்கும், வீட்ல இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபியா இருக்கும். ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். குவிக் அண்ட் ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. பெரிய ஒரு விஷயமே இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரிதான். இது ஆல்மோஸ்ட் வந்து பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 hour அளவுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஹாஃப்னர் கழிச்சு பார்த்தோம்னா மாவு வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. இது ரெண்டு போல ரோல் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி உருக்கிடலாம். எப்பயும் போல நம்ம சப்பாத்தி பண்ற மாதிரி தான் டஸ்ட் பண்ணிட்டு இது நல்லா ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின்னா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் தின்னா வந்து ரோல் பண்ணிக்கலாம். என்னோட சப்பாத்தி வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஷேப்பா வந்ததே கிடையாது. ஸோ ரவுண்ட் ஷேப்பே வராது. ஸோ இந்த மாதிரி ஷேப் தான் எனக்கு எப்பவுமே வரும். ஸோ இதே மாதிரி உருண்டை சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கல் நல்லா ஹீட் ஆனோன்னா நான் வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பட்டரில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அண்ட் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப பட்டர்லையோ நெய்லையோ வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இது மேலே சப்பாத்தி போட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஈவனாக. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸி குவிக்காகவே வந்து இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணிடலாம். வேறு எவ்வளோ டைமும் எடுக்க எடுக்க ஜஸ்ட் 10 minutesலேயே வந்து நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சா போதும். 1/2 hour கழிச்சு சுற்றி கொடுத்துடலாம். வெரி ஈஸி. இதோட தயிரும் இல்லைனா வந்து ஊர்க்காவோட செம்மையாக போகும். அதுவும் தக்காளி தொக்கு நம்ம தக்காளி தொக்கு இருக்கப்ப செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சப்பாத்தி ரெடி ஆச்சு. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்பாத்தி வந்து நான் எண்ணெய் ஊற்றி தான் சுட போகிறேன். எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் சப்பாத்தி சுடுற மாதிரி இதுவும் சுட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தக்காளி தொக்கு இருக்கு இல்லையா நம்மளது, அதோட சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா செம்ம தாறு மாறாக இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து தக்காளி தொக்கோட நான் கொடுக்குறப்ப அப்படின்றதுக்குள்ள வந்து கலியாயிடும். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட முருங்கைக்கீரை ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதோட தயிரோடவும் நம்மளோட தக்காளி தொக்கோடு நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தக்காளி தொக்கோ ரெசிபி வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை அண்டில் தி நெக்ஸ்ட் பை அண்ட் டேக் கேர் ஃப்ரம் வனிதா.